ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையான போட்டியில் வந்து பட்லர் வந்து அஸ்வின் வந்து மன்கட் முறையில் வந்து அவுட் ஆக்கியிருப்பார். இது வந்து பெரிய அளவில் வந்து விமர்சனத்தை வந்து ஏற்படுத்திச்சு. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பினர் வந்து அஸ்வினுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, விதிமுறை அப்படி இருக்குது, அதனால தான் அஸ்வின் அப்படி பண்ணார்னு அஸ்வினும் வந்து அதை தான் வந்து சொன்னார். ஆனால் இன்னொரு தரப்பினர் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இது வந்து அவருக்கு தான் கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து தலை தோனி கூட அவருடைய கருத்தை என்ன தெரிவித்தார் அப்படின்னா, இது வந்து தவறான அணுகுமுறை அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தப்ப தோனி வந்து அஸ்வின் மாதிரி நடந்துக்கல, பேட்ஸ்மேன்களை வந்து பேட் பிடிக்க தான் வந்து அலோவ் பண்ணியிருக்காரு. இதற்கு முன்னாடி இது மாதிரி நடந்த சம்பவங்கள் எல்லாத்துலேயுமே தோனி பார்த்தீங்கன்னா அஸ்வினோட மாறுபட்டு தான் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து அஸ்வினுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அஸ்வின் பண்ணுறதுனால வந்து அவருக்கு தான் வந்து இது வந்து கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து முதுகில் குத்துற மாதிரி, ஒரு வீரர் வந்து இன்னொரு வீரரை திறமையால் தான் வந்து ஏமாற்றணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி போலியான திறமையை வச்செல்லாம் வந்து ஏமாற்றக்கூடாது, அதனால் வந்து அஸ்வின் வந்து அவருடைய பேரை தான் வந்து கெடுத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி செயல்முறைகள் வந்து இனிமேல் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு பிசிசிஐ பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினுக்கு வந்து கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பையர்களும் வந்து தவறு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அம்பையர்கள் வந்து சரியான முடிவை வந்து எடுத்திருக்கணும். அம்பையர்கள் வந்து அவுட் கொடுத்த காரணத்தினால வந்து பட்லர் வந்து அங்கே வந்து நிற்காம ஆடுகளத்தில் வந்து அதிக நேரம் வந்து விவாதம் பண்ணாமல் வெளியில் போயிட்டாரு. இது வந்து பட்லருடைய நல்ல அணுகுமுறையை வந்து காட்டுது. அதே சமயம் வந்து போட்டி முடிஞ்ச பிறகு பட்லர் வந்து கை குலுக்கவே இல்லை, இதுவும் வந்து ஒரு நல்ல விளையாட்டு வீரருக்கு வந்து அடையாளம் கிடையாது. அந்த வகையில் வந்து அஸ்வினும் வந்து தவறு பண்ணியிருக்காரு, பட்லரும் வந்து தவறு பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய பேரை தான் வந்து கெடுத்துக்கிட்டாங்க, அவங்கள பற்றி நிறைய விமர்சனங்களை வந்து அவங்களே வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு செயல்முறை வந்து வருங்காலத்தில் வந்து வரக்கூடாது அப்படின்னு அஸ்வினுக்கு வந்து பிசிசிஐ வந்து கண்டனமும் எச்சரிக்கையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.